ஹே டூட்ஸ், நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் சௌ, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சௌ மேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் முக்கியம் பிக்கலு, அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டுட்டோரியல். ஆமாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னால் என்னன்னே தெரியல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்குவீங்க. ஓகேவா? ஸோ வாங்க. ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிக்டாக்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ டிக்டாக் தாங்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ். ஸோ இன்ஸ்டாகிராம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் அப்படிங்கிற பேர் வச்சுட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த டிக்டாக் வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து பேன் பண்ணிட்டாங்க, அதனால தான் வந்துட்டு இப்போ இந்த ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸு, அப்புறம் மோஜு, டக்கா டக்கா அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் டிக்டாக் வந்து பேன் ஆகாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த ரீல்ஸ்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ரீல்ஸ்னா என்னன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஸ்டோரி ஆப்ஷனுக்குள்ளே போயிருங்க. ஸோ ஸ்டோரி ஆப்ஷனுக்குள்ள போனதே பார்த்தீங்கன்னா, அந்த ரீல் டேப் வந்து உங்களுக்கு வந்து மேலே இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு செகண்ட்ஸ். ஸோ டைம் வந்து நீங்கள் வந்து 15 seconds நீங்கள் வந்து வீடியோ எடுக்க போறீங்களா, இல்லை 30 seconds எடுக்க போறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மியூசிக். ஸோ நீங்கள் வந்து மியூசிக் நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து போட்டு நீங்கள் ஸ்டெப்ஸ் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மியூசிக் வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதாவது வந்து சர்ச் பண்ணுங்க. ஸோ நம்ம தமிழில் ஏதாவது மியூசிக் வேணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து மாஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படம் பேர் போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலத்துக்குலாம் வந்துட்டு மியூசிக் வந்து வந்துடும். இதுவே சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு பாட்டோட நேம் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து போடணும். ஸோ இப்போ நான் சும்மா கிளியே தர்பாரில் இருக்குல்ல, அந்த பாட்டு நான் போடுறேன். ஸோ சும்மா எஸ் போட்டு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. சரி, சியில் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சியூ இந்த ஸ்பெல்லிங் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா வரவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CHUMMA அந்த ஸ்பெல்லிங் போடும்போது தான் அந்த பாட்டு வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, கூகுளில் போய் வந்து பார்த்துருங்க அந்த ஸ்பெல்லிங் என்ன வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ நீங்கள் வந்து பாட்டு செலக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து செகண்ட்ஸ், ஸோ எந்த இடத்துல வேணும், அந்த 15 seconds நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல போர்ஷன் வேணும் அப்படிங்கிறதே நீங்கள் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் அடுத்த ஆப்ஷன், ஸோ அது வந்து லோட் ஆகிட்டு இருக்கும், கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ லோட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எடுக்கிற வீடியோ வந்துட்டு 1x speed இல்லை 2x இல்லை 0.5, 0.3 வரைக்குமே ஸ்லோ மோஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு வேணுங்கிறத வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எஃபெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எஃபெக்ட்ஸ்க்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு யூடியூப் ஷார்ட்ஸ், ஸோ அந்த வெர்டிகல் வெர்டிகல் ஃபார்மேட்டில் நான் வந்து வீடியோ வந்து போட்டுருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 minute content. ஸோ அது நான் எதுக்கு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் அதுவும் நம்ம சேனல் வந்து போட்டுருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும், அதையும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு நீங்கள் வந்து ரீல்ஸ் வந்து போடலாம். ஓகேங்களா? சும்மா நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீல்ஸ் வந்து எங்கேஜ்மெண்ட் அதிகமாக, அதாவது வியூஸ் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஓகேவா? அது வந்து இருக்குது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டைமர் வந்து வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டைமர் வந்து ஆன் பண்ணிவிட்டு அப்புறம் உங்கள் ஃபோனை வந்து ஒரு இடத்துல வச்சிடலாம். அதுக்காக அந்த டைமர் கொடுத்துருக்காங்க. அந்த டைமர் வந்து பார்த்தீங்கன்னா 3 seconds 10 seconds வரைக்குமே வந்து இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து நான் 30 seconds கொடுத்துருக்கேன்ல, இந்த 30 seconds வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிட்டு பிட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ஒரே இதாக தான் எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒருனா ஒரு 5 seconds அந்த மாதிரியும் கூட எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 seconds வந்து நான் வந்து மாற்றிருக்கேன். அண்ட் 50 seconds வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் ஒரு 5 seconds மட்டும் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா 5 seconds முடிஞ்சது பார்த்தீங்கன்னா அதுவே வந்து நின்றும். நீங்கள் போய்ட்டு உங்கள் கேமராவில் வந்துட்டு அந்த ஸ்டாப் பட்டன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு தான். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் மியூசிக் வந்து நீங்கள் வந்து மாற்றணும், ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஏதாவது நீங்கள் காமெடி மியூசிக் வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏதாவது வந்து வடிவேலு காமெடி இல்லை சந்தானா காமெடி அதெல்லாம் போகணும் நினைக்கிறீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோஸ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலுமே வந்து கிடைக்காதுங்க. இப்போ நான் வந்து வடிவேலு அப்படின்னு போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கொஞ்சம் போர்ஷன்ஸ் ஆஃப் ஆடியோ வந்து வருது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்ம எதிர்பார்க்குற எல்லா மூவிஸ் வடிவேலு டைலாக்ஸ் எல்லாமே வந்து கிடைக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குது. நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜ்லேருந்துட்டு இந்த மியூசிக் வந்துட்டு ஆட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த மாதிரி இப்போ நிறைய இன்ஸ்டாகிராமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி வெளியிலிருந்துட்டு ஆடியோ வந்து அவங்க எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸில் வந்து போடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட வீடியோ நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் அந்த கீழே அந்த ஆடியோ சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 options இருக்கும். ஸோ அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல அந்த ஆடியோவே நம்மளும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒன்றா நீங்கள் சேவ் ஆடியோன்னு கொடுக்கலாம், இல்லை வந்துட்டு யூஸ் ஆடியோன்னு கொடுக்கலாம். ஸோ யூஸ் ஆடியோன்னு கொடுத்தீங்கன்னா உடனே வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடும். இப்போ வந்து நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆடியோ வந்து நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அகைன் நீங்கள் வந்து உங்கள் ரீல்ஸ்க்குள்ளே போயிட்டு மியூசிக் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ மியூசிக் கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த சேவ் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ வந்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் நீங்கள் வந்துட்டு என்னோட ஓன் ஆடியோ வேறு ஏதாவது நான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் யாருமே பண்ணாத ஆடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தனியாக வந்துட்டு வீடியோ எடுக்கணும். ஸோ இன்ஸ்டாகிராம்குள்ள இல்லாமல் தனியாக வந்து வீடியோ எடுத்துட்டு அப்புறம் அப்லோட் பண்ணிங்கன்னா தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதுதான் இல்லைன்னா நீங்கள் வந்து மற்றவங்க ஆடியோ வந்து இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு
அப்புறம் நீங்கள் வந்து போர்ஷன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்காக ஒரு சாம்பிளாக வீடியோ வந்து எடுத்துக்காட்டுறேன். இப்போ நான் வந்து 3 seconds டைமர் வச்சுட்டு அந்த 15 seconds வந்து 5 seconds மட்டும் நான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் ஆன் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து போயிட்டுருக்கு. அது வந்து 5 seconds வந்தால் அதுவே வந்து நின்றோம். இல்லை வந்து நீங்களே பாஸ் பண்ணணும் நினைக்கனாலும் பாஸ் பண்ணிடலாம். ஸோ நான் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டேன் அதுக்கு முன்னாடியே. இப்போ பாஸ் பண்ணியாச்சா, இப்போ நீங்கள் அந்த வீடியோ வந்துட்டு சைடில் வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் வந்து பாஸ் இது ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ எந்த போர்ஷனாவது நீங்கள் வந்துட்டு கட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுவுமே வந்துட்டு இந்த இதில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுக்காக நீங்கள் வந்துட்டு எந்த என்ன சொல்கிற எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வெறும் 5 seconds மட்டும் தான் எடுத்துருக்கோம் ஓகேவா. இப்போ இன்னும் வந்து ரிமைனிங் வந்துட்டு ஒரு 10 seconds பக்கம் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒன்றா நீங்கள் வீடியோவும் எடுக்கலாம், இல்லை சப்போஸ் உங்கள் ஃபோனில் நீங்கள் ஏற்கனவே வீடியோ எடுத்து வச்சிருப்பீங்களா அதையும் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் நேற்று வந்து போட்டிருந்தேன், அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து க்ராப் பண்ணுறது அதெல்லாம் ட்ரிம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நான் வந்துட்டு ரீல்ஸ் கேமரா அதில் வந்து எடுத்தது, இன்னொன்று வந்துட்டு அவுட் சைட் நான் என்னோட ஃபோன் ஸ்டோரேஜ்லேருந்து அந்த வீடியோ வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ரெண்டு கிளிப்புமே ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த கிளிப் வந்து ரெண்டுமே வந்துருக்கு ஓகேங்களா. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைமர் வந்து இருக்குது. ஸோ ஒரு இன்னும் வந்து ஒரு 5 seconds மேலேயே வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே நீங்கள் வந்து எடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு ஸ்பீடாக வந்து எடுக்கிறேன். ஸோ அந்த 1x ஸ்பீடு இருக்குல்ல, அதை வந்து நான் வந்துட்டு ஒரு 2x மாற்றிட்டு அதுவும் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு போர்ஷன் போர்ஷனாக பிரிச்சுக்கிட்டு ஒவ்வொரு போர்ஷன்லையும் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வந்து எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரே பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி போர்ஷன் போர்ஷன் எடுக்கிறீங்கல்ல, அப்படி எடுக்கும்போது நீங்கள் ஏற்கனவே இருந்த போர்ஷனும் வந்து அடுத்த தடவையும் அந்த எக்ஸாக்ட் போர்ஷனில் இருந்து எடுக்கிற மாதிரி, அந்த இப்போ நான் இங்கே உட்காந்துட்டு எடுக்கிறேன் அதே போர்ஷன்லேயே வந்து நெக்ஸ்ட் டைமும் எடுக்கணும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்கும். அதுக்காக தான் யூஸ் ஆகுது. சப்போஸ் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து பண்ணலாம், இல்லைனா வந்து விட்டுருங்க. அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்துட்டு அடுத்தது போட்டு நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன், எடுத்தாச்சு. அண்ட் இப்போ இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் போர்ஷன் போர்ஷன் எடுக்கிறதுனால ஒவ்வொரு போர்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். ஆமாங்க, அதுவும் நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ நான் அது 3 எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததுக்கு எடுக்கிறாங்க பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒரு சும்மா ஒரு டம்மியாக ஒரு மியூசிக் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு வீடியோவை நம்ம எடுக்கும், தேர்டோ ஃபோர்த்துன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மொத்தம் வந்து 5 videos வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 2 videoக்கு வந்து நான் வந்து ஆடியோ வந்து எதுவும் வந்து ஆட் பண்ணல. அப்புறம் ரிமைனிங் இருக்கிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ஆடியோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் யூடியூப்ல வந்து ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா வந்து காப்பிரைட் ப்ராப்ளம் வரும். நான் வந்து ஆடியோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேர்டிங்ஸ் வந்து அதாவது ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த 5 இருக்கிறதுனால ஸோ 1, 2, 3 அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு 1 அப்படின்னு வந்து போடுறேன். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு கிளிப்புக்குமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறப்ப கீழே அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துக்குள்ள வந்து வரணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டுங்கிறது வந்துட்டு என்னோட ஃபஸ்ட்டு கிளிப்பில் மட்டும் வரணும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்பட்டுட்டு அந்த இடத்துல வந்து வச்சிட்டேன். வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிடணும் ஓகேவா. அந்த ஒயிட் பாக்ஸை கிளிக் பண்ணணும், இல்லைன்னா வந்து அது வந்து எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் வந்து நிறைய இதை ஆட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து செகண்ட் அப்படிங்கிறத வந்து போடுறேன். ஸோ செகண்ட் போட்டுட்டு வச்சுருங்க, இது வந்து பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பின். ஸோ இமேஜை வந்து நீங்கள் வந்து ஸ்மைலி ஆர் டெக்ஸ்ட் எதாவது வந்து பின் பண்ணலாம். ஸோ பின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ஒரே இடத்துல தான் வந்து இருக்கும். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மைலி கிளிக் பண்ணி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த கீழே அந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி அந்த எந்த போர்ஷனில் வரணும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த போர்ஷனில் வரணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு பின் அப்படின்னு வந்து கொடுத்துட்டேன். ஸோ அப்படி பின்னு கொடுத்துட்டேன் பார்த்தீங்கன்னா அது வந்து என்னோட அந்த சென்டரில் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி வேறு எந்த இடத்துக்குமே வந்து மூவ் ஆகாது. இது வந்து இந்த ஆப்ஷன் வந்துருக்கு, இது வந்து மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து தெரியாது ஓகேவா. ஸோ பின் பண்ணியாச்சு. பின் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் இதே நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பொசிஷனில் இந்த பொசிஷனில் மட்டும் தான் வரணும் அப்படின்னு வச்சுன்னா அந்த கீழே வந்து நீங்கள் அந்த ஸ்லைடரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதாங்க இது. இப்போ நான் வந்து நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து அப்லோட் பண்ணல போகலாம். ஸோ அப்லோட் பண்ணுறப்ப என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து கேப்ஷன் வந்து கொடுங்க. ஆமாம், நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ நான் எதுக்கு நான் அதெல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட் வியூஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து வரும் ஓகேவா. ஸோ டைப் ஏதாவது நீங்கள் வந்து கூல் அந்த மாதிரி ஏதாவது போடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹேஷ்டேக் வந்து கண்டிப்பாக வந்து போடுங்க. ஸோ ஹேஷ்டேக் போடும்போது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிய சந்தஸ் இருக்குது. ஹேஷ்டேக் லைக் இந்த மாதிரி ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் லைக் ஃபார் லைக்கு. இப்போ நீங்கள் அந்த வீடியோவில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சும்மா ஹேஷ்டேக் அந்த மாதிரி போடுங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எஃபெக்ட்டு ரீல்ஸ் ஃபில்டரு நியூ ரீல்ஸு அந்த மாதிரி நிறையா வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் அதிகமாகும் ஓகேவா. ஸோ அது போட்டுறோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் இமேஜ் வந்து மாற்றலாம். ஸோ இப்போ யூடியூப்ல எப்படி நாங்கள் தம்ப்நெயில் வந்து வச்சுருக்கோம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ்லையும் நீங்கள் வந்து தம்ப்நெயில் மாதிரி வைக்கலாம். ஸோ ஒன்றா நீங்கள் அந்த வீடியோவில் இருக்கிறத வைக்கலாம், நீங்கள் கஸ்டமாக வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் நிறைய போட்டுருக்கேன், அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் வந்துட்டு கிரியேட் வந்து பண்ணுவேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுறது வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் கிரிட்ல வரணுமா, இல்லை வந்துட்டு ரீல்ஸ் டேப்ல மட்டும் வந்தால் போதுமா அப்படின்னு வந்துருக்கு. அது வந்து உங்கள் இருப்போம். ஸோ ஒன்றா வந்து எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கணுமா, இல்லை வந்துட்டு ரீல்ஸ்னா அதோட ரீல்ஸில் இருக்கிற அந்த டேப்ல மட்டும் தான் வரணுமா அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷனு அப்படி கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே வந்து முடிஞ்சது. இப்போ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது உடனே வந்து அப்லோட் ஆயிரும்.
சப்போஸ் இல்லை நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்லோட் பண்ண அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து டிராஃப்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டில் வந்து நான் வந்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த டிராஃப்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ரீல்ஸ் டேப் இருக்குல்ல, அந்த ரீல்ஸ் டேப்பில் பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதான் வந்து என்னோட சேனல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரீல்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இந்த டிராஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு மேலே செலக்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ரீல்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ஒன்றா நீங்கள் டெலிட் பண்ணுறதுனாலுமே இதிலேயே வந்து டெலிட் பண்ணிடலாம். அப்படி இல்லை ஏதாவது இன்னும் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும், ஏதாவது நீங்கள் கேப்ஷன் ஆர் ஏதாவது மாற்றம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரீல்ஸ் டேபே வந்து வரல அப்படின்னு வந்து சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு சிலருக்கு வந்துட்டு எனக்கு வந்து ரீல்ஸ்லாம் வருது, ஆனால் வந்து அந்த 15 seconds வந்துட்டு வர மாட்டேங்குது. ஸோ 15 seconds மட்டும்தான் வருது, 30 seconds வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஸ்டாகிராமோட ப்ராப்ளம் தாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரீல்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, செட்டிங்ஸ் வந்து போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு ஹெல்ப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரிப்போர்ட் அ ப்ராப்ளம் அப்படின்னு வந்துருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இப்போ கிளிக் பண்ணும்போது வந்து வேர்டிங்ஸ் வந்து கேட்பாங்க, அப்போ வந்து டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஹோம் பேஜுக்கு வந்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு என்ன நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர், எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் ஆப்ஷன் வந்துட்டு ஷோவே ஆக மாட்டேங்குது, நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணி நீங்கள் வந்து அனுப்புங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு சப்போஸ் 30 seconds வரல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு நீங்களும் வந்து அதே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து கொடுத்துட்டு உங்கள் ஸ்டோரிக்குள்ளே வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து வெறும் 15 seconds மட்டும் தான் காட்டுது, 30 seconds காட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு பீட்டர் வந்து விடுங்க, விட்டு நீங்கள் வந்து அனுப்புங்க. அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு அது என்னன்னு தெரியல, ஏன் வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதுதாங்க. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து அப்பப்போ இந்த மாதிரி அப்டேட்ஸ், ரீல்ஸை பற்றின அப்டேட்ஸ் நான் வந்து போட்டுருப்பேன். இன்ஸ்டாகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தர் 10. ஸோ நான் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஓகே ரூட்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரீல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ரீல்ஸை பற்றின நிறைய வீடியோஸ் வந்து என் சேனல் வந்து போட்டிருக்கேன். ஸோ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீல்ஸோட ட்ரிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ரீல்ஸ் எப்படி வந்து ஆடியோட சேவ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரீல்ஸ் எடிட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் நான் அந்த வீடியோஸோட லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யூஸ் நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வேறு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது, இந்த ரீல்ஸ் பற்றின டவுட்ஸ் வேறு ஏதாவது இருக்குது அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்கமிங் டேஸில் அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோவர் ஜாயின் பண்ணிக்கலாம். என் பேர் சௌ, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சௌ மேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.